ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி மகானையே தங்களோட குலதெய்வமாக நினச்சி ஆராதனை பண்ணுற குடும்பங்கள் நிறைய இருக்குது அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ஒரு சமயம் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா பெரியவா பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம் உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டு மகா பெரியவரோட திருவடிகளில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினான் புன்னகையோடு அவளை ஏறிட்டு பார்த்த மகான் பக்கத்து பெருமாள் கோவிலில் வர வியாழக்கிழமை பானகம் விநியோகம் பண்ணுங்கோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி பிரசாதம் கொடுத்தார் பெரியவா சொன்ன மாதிரியே பெருமாள் கோவிலில் பானக நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தா அன்றைக்கே இன்னொரு குடும்பத்தினர் அவளோட பொண்ணுக்கு தகுந்த வரன் அமையணும்னு பெருமாளை வேண்டிக்கிறதுக்காக வந்திருந்தாள் ரெண்டு குடும்பத்தினரும் அறிமுகமாகி நான் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டுருக்கேன்னு இவா சொல்ல நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டுருக்கேன்னு அவா சொல்ல பரஸ்பரம் ஒத்தர ஒத்தருக்கு பிடிச்சி போயிடுது மனசு ஒத்து போயிடுது பெரியவர்கள்லாம் கூடி பேசி பெரியவா பெரியவாசியோட நல்லபடியாக கல்யாணமும் ஆயிடுத்து விவாகம் முடிஞ்ச ரெண்டாவது மாதமே அந்த பெண் கருவுற்றாள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகா பெரியவரோட பரம பக்தர்களான அவர்கள் குழந்த பிறந்ததும் அதுக்கு பரமாச்சாரியார் தான் பேர் வைக்கணும்னு அப்போவே தீர்மானம் பண்ணிட்டா உரிய நாளில் குல வழக்கப்படி மருமகளை பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு அனுப்பினா தாய் வீட்டுக்கு போனவோ அடுத்த நாளே ஒரு கனவு கண்டா அதில் அவளோட குல தெய்வமான நரசிம்மர் வந்து உனக்கு பொறுக்க போகிற குழந்தைக்கு என் பேரை வைன்னு சொல்ல அந்த பெண் சிலிர்த்துண்டு எழுந்தாள் மாமியார் வீட்டில் மகான் தான் பேரை வைக்கணும்ன்றா இங்கே தெய்வமோ தன்னோட பேர் வைங்கிறது என்ன செய்யறதுன்னு புரியாமல் தயக்கத்தோட அம்மா கிட்ட விஷயத்த சொல்கிறா அந்த அம்மையார் அரசல் பொருசலா விஷயத்த சம்மந்தி வீட்டார்கிட்ட சொல்ல அவ தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு தீர்மானமாக சொல்லிட்டா அழகான ஆண் குழந்தை பிறந்தது சரியா ஒரு மாசத்துக்கு அப்புறம் குழந்தையோட மகா பெரியவரை தரிசனம் பண்ண போனா தான் நடந்தது அந்த ஆச்சரியம் குழந்தைய பெரியவா முன்னாடி விட்டுட்டு அவரோட திருவாக்கால் பேர் வைக்கணும்னு சொன்னால் பிள்ளை வீட்டார் அந்த குழந்தைய சில வினாடிகள் அந்த மகான் உத்து பார்க்குறார் இந்த குழந்தைக்கு தான் ஏற்கனவே பெருமாளே நாமகரணம் பண்ணி வச்சுட்டாரே நான் வேறு புதுசாக பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்க எல்லாரும் அதிர்ந்து போயிட்டா அதை பார்த்து மென்மையாக சிரித்த மகான் என்ன நரசிம்மா நான் சொல்கிறது சரிதானே குழந்தையை பார்த்து குறும்பாக கேட்க அப்படியே திகைத்து நின்றவர்களோட கண்கள்லேருந்து ஆராக்குளமாக கண்ணீர் பெருகித்து குழந்தையோட அம்மா கிட்ட அவளோட குலதெய்வமான நரசிம்மர் கனவுல சொன்ன அந்த பேரையே தானும் சொல்லி தெய்வமும் தானும் வேற இல்ல அப்படின்னு உணர்த்திய மகானோட திருவடிகளில் விழுந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணினான் கருவிலேயே காஞ்சி மகானோட பேரருளை தான் உணர்ந்து விட்டதற்கு அடையாளமாக பொக்கவாயை திறந்து பூ மாதிரி குழந்தை சிரிச்சது மகா பெரிவா அருள்வாக்கு முதலில் மனிதன் தன்னுடைய மிருக உணர்வை போக்க முயல வேண்டும் பின் தெய்வமாக உயர வழி தேட வேண்டும் நம் வீட்டு குழந்தைகளுக்கு சிறுவயது வயது முதல் நல்ல பண்புகளான தர்மம் ஒழுக்கம் பக்தி ஞானம் முதலியவற்றை கடைப்பிடிக்க வழிகாட்ட வேண்டும் உண்மையாயிருப்பவர் கடவுள் மட்டும்தான் அவரது திருவடிகளை பிடித்து கொண்டு விட்டால் வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சி நிலைக்கும் தாரகம் என்றால் பாவங்களை பொசிக்கு மேலே போவது என்று பொருள் ராமநாமத்தை தாரக மந்திரம் என்று சொல்வர் ಜಪಿತ್ತಾವಮ ಅನೈತು ತೀರ ಹರೇ ರಮ ಹರೇ ರಾಮ ರಾಮ ಹರೇ ಹರೇ ಶ್ರೀ ಮಹಾಪರಿವಾ ತಿವಡಿಕೇ ಶರಣಂ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಕಾಂಜಿ ಶಂಕರ ಕಾಮಕೋಟಿ ಶಂಕರ